ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12 மாதங்களை கொண்ட தமிழாண்டின் 9வது மாதம் அப்படின்னு சொன்னால் அது மார்கழி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். சூரிய பகவான் தனுசு ராசிகளை பயணம் செய்யக்கூடிய மாதத்தை தான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னும் அழைப்பாங்க. மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மாதமாக திகழுதுங்க. மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறப்பு என்பது போன்ற பண்டிகைகளும் கொண்டாடப்பட்டு வருது. இத்தகைய மகிமைகளும் சிறப்புகளும் கொண்ட இந்த மார்கழி மாதத்தில் கிரக நிலைகள், கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மார்கழி மாதத்தில் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசியில் இடமர்வு செய்கிறார். செவ்வாய் பகவான் முதல் 11 நாட்கள் விருச்சிக ராசியில் இடமர்வு செய்கின்றார். 12ஆம் தேதியில் தனுசு ராசிக்கு பெயர்ந்து மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் தனுசு ராசியில் இடமர்வு செய்கிறார். அதே மாதிரி புதன் பகவான் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் முதல் 22 நாட்கள் இடமர்வு செய்திருக்க நிலையில் மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு பெயர்ந்து தனுசு ராசியில இடமர்வு செய்கின்றார். குரு பகவான் மேஷ ராசியில இடமர்வு செய்கின்றார். சுக்கர பகவான் துலாம் ராசியில முதல் 9 நாட்கள் இடமர்வு செய்திருக்க நிலையில மார்கழி 10வது நாள் விருச்சிக ராசிக்கு பெயர்ந்து விருச்சிக ராசியில இடமர்வு செய்கின்றார். சனி பகவான் கும்ப ராசியில இடமர்வு செய்கின்றார். ராகு பகவான் மீன ராசியில இடமர்வு செய்கின்றார். கேது பகவான் கன்னி ராசியில இடமர்வு செய்கின்றார். கிரகங்களினுடைய பெயர்ச்சி, கிரக மாற்றங்கள், கிரக நிலைகளின் அடிப்படையில் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் மற்றும் சாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறது, எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாயிருக்கணும், அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களை, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது தொழில் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் இருந்து வந்த பாதிப்புகளில் இருந்து இந்த மாதம் நீங்கள் மீண்டு வருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பலருக்கும் பார்க்கும்போது தொழில் ஏற்றம் தருவதாக இந்த மார்கழி மாதம் அமைய பெறப்போகிறது. புது தொழில் துவங்கிறது, இருக்கக்கூடிய தொழிலை புதுப்பிக்கிறது அப்படிங்கிற போன்ற பல விஷயங்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்வீங்க. தொழில் ரீதியான வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே பார்த்து வந்த உங்களுக்கு தற்போது ஏற்றம் தரும், அதாவது லாபம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் அமைய பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வேலை செய்து வந்தவர்களுக்கு சுய தொழில் துவங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிகரித்து காணப்படும். ஏற்கனவே தொழிலால நஷ்டமடைந்து வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தவர்களுக்கும் இது ஒரு ஏற்ற காலமாக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டோன்னா வேலையினை இழந்தவர்களுக்கும் அவர்களின் திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலையானது கிடைக்கப்பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இருக்கக்கூடிய வேலையினை விட்டு வேறு ஒரு வேலைக்கும் முயற்சி பண்ணலாம். பழைய கடனை இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்கள் அடைத்து விடுவாங்க. மாணவர்கள் கல்வி ரீதியாக மந்த நிலையில இருந்து தற்போது மேம்பட்டு காணப்படுவாங்க. உயர்கல்வி ரீதியாக தெளிவான சிந்தனையுடன் காணப்படுவாங்க. உங்களின் முயற்சி உங்களுக்கு வெற்றியினை கொடுக்கிறதா அமைய பெறுங்க. பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் பிறரிடம் உதவி அப்படின்னு எதிர்பார்த்த காலகட்டம் போய் உங்களை தேடி வருவோருக்கு நீங்கள் உதவி செய்து மகிழக்கூடிய காலகட்டமாக அமைய பெறப்போகிறது. உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு அப்படி இல்லைன்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பழக்கமில்லாத உணவுகள், ஒவ்வாமையினை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை முற்றிடுமா தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய முற்பகுதியானது ஏற்று இறக்கங்கள் நிறைந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது. அதனால் பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, சகஜமாக எடுத்துக்கொள்ள பாருங்க. முயற்சிகளை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் கைவிட வேண்டாம். குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது ரெட்டிப்பாக வாய்ப்பு இருக்கு.
குடும்பத்தில் புதுவரவு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. புது சொந்த பந்தங்களோடு இன்றைய காலகட்டத்தை நீங்கள் சந்தோஷமாக நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பு சற்று அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா விஷயத்திலையுமே சரி நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும், அவ்வளவுதாங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவிற்கு சாதகமான நிலையையே தரப்போகிறது. அதே மாதிரி பொறுப்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலையுமே பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. அலட்சிய பேச்சு உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துவிடும், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருக்கணுங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவைப்படும் காலகட்டம். எந்த காரணத்தை கொண்டும் கடன் கொடுக்க வேண்டாம். கடனும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் வாங்கவும் கூடாது. அதே சமயம் ஜாமீன் கையெழுத்தும் இந்த காலகட்டத்தில் போட வேண்டாங்க. இன்றைய காலகட்டம் கொஞ்சம் சோம்பல் நிறைந்த காலகட்டமாகவும் அமைய பெறுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களுக்கு ஆர்வம் அப்படிங்கிறது பெரியதளவில் இருக்காது. பெரியதளவில் ஒரு ஈடுபாடும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது. அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்க்கும்போது சின்ன சின்னதாக திட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது வாழ்க்கை துணையிடம் மறைக்க வேண்டாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. வாழ்க்கை துணையிடம் மனசு விட்டு பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகுங்க. அதே மாதிரி பெரியவர்களினுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் வசதி இருக்கத்தாங்க செய்யும். வேலையில் கவனம் செலுத்த முடியாது. சில பேருக்கு பார்க்கும்போது தலைபாரம் கூட அதிகரித்து காணப்படலாம். அதனால் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. குளிர்ந்த உணவு பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமா தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி மாமியார் மருமகள் சண்டை ஒரு முடிவுக்கு வருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உறவுகளிடம் உங்களுக்குரிய பாராட்டு கிடைக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் அமைய பெறுங்க. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல வேலை காத்து கொண்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட அடுத்த கட்டத்திற்கு எட்டுங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. செய்யக்கூடிய வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்ளுங்க. பிளான் பண்ணாம எதையுமே பண்ணாதீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இருக்குங்க. வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றமும் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த பல சிக்கல்களுக்கு ஒரு முடிவு பிறக்கும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வாகனங்கள்ல செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணுங்க. இந்த காலகட்டத்துல அமைதி நிறைந்து காணப்படணும் அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் பொறுமை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இருந்தாலும் பார்க்கும் பொழுது பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சின்ன சின்னதா உடனே வந்துட்டு அப்பவே மறைஞ்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வேலை தொழில் எல்லாவற்றிலையுமே உங்களுக்கு ஓரளவிற்கு வெற்றி கிடைக்கும். இருப்பினும் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் உருவாகும். இருந்தாலும் இறுதி என்னவோ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வீண் செலவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே போல கையில் இருக்கக்கூடிய சேமிப்பை ஜாக்கிரதையா பார்த்து கொள்ளுங்க. முதலீடு செய்வதாக இருந்தாலும் அதுல கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. சில நேரங்களில் பார்க்கும் பொழுது பொருள் இழப்பு அப்படி இல்லைன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க. இன்றைய காலகட்டம் ஒரு சில விஷயங்களில் பார்க்கும்போது உங்களுக்கு குழப்பம் இருக்கத்தாங்க செய்யும். அடுத்தவர்களுடைய பிரச்சனைக்கு பஞ்சாயத்து செய்து தீர்ப்பு தரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் என்றாலும் அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம். அதை தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது. இப்போ உங்களுக்கு இந்த விஷயங்களால் நல்ல பெயர் கிடைக்கலாம். ஆனால் சிறிது காலத்துக்கு பிறகு பார்க்கும் பொழுது அதுவே உங்களுக்கு வினையாக மாறிடும். அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. சில நேரங்களில் மனச்சோர்வு கூட உங்களுக்கு ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்க அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. வீட்டில் இதுவரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கு மாத
நபர் பகுதியில் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுவீங்க. குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. அதே சமயம் புதிய முயற்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சுப செலவுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் அமையப்பெறுகிறது. விவசாய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷப்படும் அளவுக்கு சாகுபடியில் வெற்றி கிடைக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்திலையுமே பொறுமை ரொம்ப அவசியம், அவசரப்படவே கூடாது. புது முயற்சிகளை பார்க்கும் பொழுது விடாமுயற்சியுடன் நீங்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக அது வெற்றியடையும். சில பேருக்கு பயணத்தின் மூலமாக அலைச்சலும் ஏற்படலாம். இருசக்கர வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் அணிஞ்சுக்கோங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்க முதலீட்டில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட்னரை எந்த காரணத்தை கொண்டு முழுசாக நம்ப வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையுடன் வீற்றிருக்கக்கூடிய முருகர் வழிபாடு, பராசக்தி தேவி வழிபாடு செய்து வாருங்க. முருகர் கோவிலில் பால் அபிஷேகம் செய்து வந்தால் வாழ்க்கையில் சகலவித அனுகூலங்களும் கிடைக்கப்பெறும். மகான்களின் வழிபாடு நன்மையினை ஏற்படுத்தும்.